வழங்குவதற்காக செய்தியாளர் அன்பரசன் அங்கே காத்திருக்கிறார். அன்பரசன், என்ன மாதிரியான நடவடிக்கைகள் ஏற்பாடுகள் தற்பொழுது சென்னை விமான நிலையத்தில் செய்யப்பட்டிருக்கிறது? நிச்சயமாக சாரதா, கொரோனா உருமாறிய கொரோனா வைரஸ் பரவலை தடுப்பதற்காக சென்னை விமான நிலையத்தில் சர்வதேச முனையத்திலிருந்து வெளிநாடுகளிலிருந்து வரக்கூடிய பயணிகளுக்கு கொரோனா பரிசோதனையானது இன்று முதல் துவங்கியிருக்கிறது. குறிப்பாக சொல்லப்போனால் வெளிநாடுகளில் வந்து கொரோனா உருமாறிய கொரோனா வைரஸ் வந்து மிக தீவிரமாக பரவி வரும் நிலையில் அவற்றை தடுப்பதற்காக மத்திய மற்றும் மாநில அரசுகள் வந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை தீவிரப்படுத்தியுள்ள நிலையில் இந்தியா வரும் சர்வதேச விமான பயணிகளுக்கான வழிகாட்டு நெறிமுறைகளை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் வந்து வெளியிட்டிருக்கிறது. இதனால் வந்து சர்வதேச விமான பயணிகள் தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு ரேண்டம் முறையில் கொரோனா பரிசோதனை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்தியாவில் உள்ள அனைத்து சர்வதேச விமான நிலையங்களிலும் நுழைவாயில்களில் பயணிகளுக்கு தெர்மல் ஸ்கிரீனிங் செய்ய வேண்டும் என்றும் 2% பயணிகளுக்கு ரேண்டம் முறையில் கொரோனா வழிகாட்டு பரிசோதனை செய்ய நெறிமுறைகள் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த அடிப்படையில் வந்து இன்று சென்னை சர்வதேச விமான முனையத்திலிருந்து வெளிநாடுகளிலிருந்து வரக்கூடிய அந்த பயணிகளுக்கு வந்து கொரோனா பரிசோதனை திட்டமானது துவங்கியிருக்கிறது, அதிகாரப்பூர்வமாக துவங்கியிருக்கிறது. அந்த காட்சிகளை தான் தற்போது நம் நேரலையை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக இந்த அறிவிப்பின்படி இன்று காலையிலிருந்து சென்னை விமான நிலைய சர்வதேச முனையத்திலிருந்து வெளிவரக்கூடிய அந்த பயணிகளுக்கு தொடர்ச்சியாக ரெண்டாம் முறையில் மருத்துவர்கள் குழு வந்து அவர்களுக்கு அந்த கொரோனா மாதிரிகளை எடுத்து பரிசோதனை செய்து வருகிறார்கள். குறிப்பாக இந்த உறுதி செய்யப்படும் நபர்களின் மாதிரியை பகுப்பாய்வுக்கு அனுப்பவும் பகுப்பாய்ப்பு அனுப்பதற்கான அந்த முயற்சியும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதனை வந்து ஆய்வு செய்வதற்காக இன்று மதியம் சரியாக 12 மணி அளவில் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் நேரில் வந்து பார்வையிடுகிறார். தற்போது இந்த விமான பயணிகள் வெளிநாடுகளிலிருந்து வெளியே வரக்கூடிய இந்த விமான பயணிகளுக்கு மருத்துவர் குழு வந்து இந்த கொரோனா பரிசோதனை செய்வதையும் நாம் நேரலில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சாரதா, அன்பரசன், முகக்கவசம் அணிவதை அனைவரும் உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய அரசும் மாநில அரசும் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார்கள். ஒரு கட்டத்தில் இதற்கு முன்பாக முகக்கவசம் கட்டாயமாக அணிய வேண்டும், இல்லை என்றால் அபராதம் என்ற நிலையில் கூட நாம் இருந்திருக்கிறோம். தற்பொழுது முகக்கவசம் அங்கு வந்திருக்கக்கூடிய பொதுமக்கள் அனைவரும் அணிந்திருப்பதை நீங்கள் பார்க்க முடிகிறதா? நிச்சயமாக சாரதா, மத்திய சுகாதாரத்துறை வெளியிட்ட அந்த வழிகாட்டு நெறிமுறைகள் படி அனைத்து பயணிகளும் கண்டிப்பாக முகக்கவசம் அணிந்திருக்க வேண்டும், தனிமனித இடைவெளி பின்பற்றப்பட வேண்டும், அதே போன்று அவர்கள் 2 டோஸ் கொரோனா தடுப்பூசி போட்டிருக்க வேண்டும் என்ற அந்த வழிகாட்டு நெறிமுறை வெளியிட்டிருக்கிறது. இதன் அடிப்படையில் பார்த்தீர்கள் என்றால் விமான நிலையத்தில் கண்டிப்பாக பயணிகள் முகக்கவசம் அணிய வேண்டும் என்று இங்கு விமான நிலைய அதிகாரிகள் கூறி வருகிறார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த திடீர் அறிவிப்பு வந்து இங்கு வரக்கூடிய பயணிகளுக்கு தெரியாத காரணத்தினால் வந்து தற்போது அவர்கள் யாரும் முகக்கவசம் அணியாமலும் தனிமனித இடைவெளி இல்லாமலும் அவர்கள் வெளியே வருவதை நம்மால் காண முடிகிறது. இருந்த போதிலுமே இங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் மருத்துவ குழு நிபுணர்கள் வந்து வரக்கூடிய பயணிகளுக்கு அவர்கள் வந்து இந்த கொரோனா வைரஸ் குறித்த தீவிரத்தன்மை குறித்து அவர்கள் வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகிறார்கள். அதன் ஒரு கட்டமாக கண்டிப்பாக மாஸ்க் அணிந்து கொண்டு வர வேண்டும், அதே போன்று தனிமனித இடைவெளியை பின்பற்ற வர வேண்டும் என இங்கே இருக்கக்கூடிய மருத்துவ குழுக்கள் தொடர்ச்சியாக அவர்களிடம் சொல்லி வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது. சாரதா, நன்றி. அன்பரசன், மதுரை விமான நிலையத்திலிருந்து நம்முடைய செய்தியாளர் சிவகுமார் அங்கிருந்து இணைகிறார். மதுரை விமான நிலையத்தில் இதே போன்ற ஏற்பாடுகள் அங்கு செய்யப்பட்டிருக்கிறதா? தகவல்களை தெரிவிக்கலாம். நிச்சயமாக சார், அதாவது மதுரை விமான நிலையத்தில் வந்து தற்போது சீனாவில் பரவி வரும் இந்த புதிய வகை கொரோனா வந்து பரவாமல் தடுப்பதற்காக மத்திய சுகாதாரத்துறையின் உத்தரவுப்படி அனைத்து பன்னாட்டு விமான நிலையங்களும் வந்து ஆர்டிபிசிஆர் சோதனை நடத்த வேண்டும் என உத்தரவிடப்பட்டுள்ளது. இன்று முதல் வெளிநாட்டு விமான பயணிகளுக்கு வந்து சோதனை நடத்தப்படும் என அனைத்து விமான நிலையங்களும் தற்போது அதற்கான சோதனைகள் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக மதுரை விமான நிலையத்தில் இன்று வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய துபாய் விமானத்தில் வரக்கூடிய பயணிகளுக்கு வந்து இன்று ரேண்டம் அடிப்படையில் 2% பயணிகளுக்கு வந்து சோதனை நடைபெறும் என சுகாதாரத்துறை தெரிவித்தனர். இந்த நிலையில் அதாவது 100 இல் 2 பேருக்கு வந்து இந்த சோதனை நடத்தப்படும் எனவும் அதில் குறிப்பாக ஆர்டிபிசிஆர் சோதனையில் வந்து அறிகுறிகள் தென்பட்டால் உடனடியாக அவருடைய இரத்த மாதிரிகளை வந்து மருத்துவமனைக்கு அனுப்பி சோதனை செய்யப்பட்டு அதாவது தொற்று உறுதியான தெரிய வந்தால் அவர்கள் உடனடியாக மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்படுவார்கள் எனவும் அதேபோல் அவர் பாதிப்பு உண்டான பயணிகள் வந்து அந்த விமானத்தில் வந்த அனைத்து பயணிகளுக்கும் அடுத்த 1 மணி நேரத்தில் வந்து சோதனைகள் நடத்துவதற்கான ஏற்பாடுகளை செய்து உள்ளதாகவும் சுகாதாரத்துறை அறிவித்து தெரிவித்துள்ளனர். இந்த கொரோனா பரவலை தடுக்கும் விதமாக அனைவரும் கட்டாயம் முகக்கவசம் அணிய வேண்டும் என்ற ஒரு உத்தரவு நேற்றே பிறப்பிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் விமானத்திலிருந்து வரக்கூடிய 1 சில பயணிகள் மட்டுமே வந்து முகக்கவசம் அணிந்த நிலையில் வருகிறார்கள். விமான நிலையத்துக்கு வந்து விமான நிலையங்களில் எது போன்ற ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன என்பதை நாம் பார்த்திருக்கிறோம். தற்பொழுது நம்முடன் இணைப்பில் சென்னை மாநகராட்சியினுடைய முன்னாள் சுகாதார அலுவலர் மற்றும்
கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து அரசுக்கு ஆலோசனை வழங்கக்கூடிய மூத்த மருத்துவர் குஹானந்தன் அவர்கள் நம்மிடையே இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். தற்பொழுது சீனா மற்றும் தென்கொரியா மற்ற பிற ஆசிய நாடுகளில் பாதிப்பு அதிகரிப்பதன் காரணமாக தமிழகத்திலும் இந்தியாவிலும் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்படுவதை பார்க்கிறோம். நாம் இப்பொழுது அச்சப்படுவதற்கான மக்கள் பதட்டப்படுவதற்கான காரணங்கள் இருக்கிறதா? சீனா போன்ற நிலை இந்தியாவிலும் தமிழ்நாட்டிலும் ஏற்படுவதற்கான காரணங்கள் இருப்பதாக நீங்கள் பார்க்கிறீர்களா? வணக்கம். அதாவது இப்போ வந்து நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தளவுலையும் சரி இந்தியாவிலும் சரி இதற்கான ஒரு நடவடிக்கைகள் எடுத்து வருவது மிகவும் ஆறுதலாக இருக்கிறது, மகிழ்ச்சியாகவும் இருக்கிறது. நல்ல முன்னேற்பாடுகள் எடுத்திருக்காங்க. இந்த நோய் பரவல் வந்து சைனாவிலையும் தென்கொரியாவிலையும் பரவுறது வந்து நம்ம ஊர்ல அந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்துமா என்பது எனக்கு சந்தேகமா தான் இருக்குது. ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா நம்ம மக்கள் மத்தியில 75% மக்கள் வந்து தடுப்பூசியை போட்டுக்கொண்டாங்க. அதனால வந்து அதனுடைய எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கிறது. சமூக நோய் எதிர்ப்பு சமூகம் ஹேர்ட் இம்யூனிட்டி ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. மக்கள் மத்தியில வந்து நல்ல நோய் எதிர்ப்பு சக்தியானது நல்ல பரவி இருக்குது. இருந்தாலும் நம்முடைய 2 வருஷ அனுபவத்தை கசப்பான அனுபவத்தை மனதில் வைத்துக் கொண்டு நாம் மக்கள் மத்தியில வந்து விழிப்புணர்ச்சி ஏற்படுத்த வேண்டும். இப்ப வந்து கிறிஸ்மஸ் வருது, புத்தாண்டு வருது, பொங்கல் வருது. இந்த மாதிரி நேரங்கள்ல வந்து மக்கள் கூடுதல் வந்து அதிகமா இருக்கிற இடத்துங்கள்ல அதை கொஞ்சம் குறைக்க நல்லா இருக்கும். இடைவெளியை குறைக்கணும், கைகளை கழுவுறது முக்கியம், அவன் முகக்கவசம் அணிந்து கொள்வது முக்கியம். இந்த மாதிரி கூட்டங்களை கூடும்போது அது மாதிரி இடைவெளி வந்து 1 மீட்டர் தூரம் வச்சுக்கணும், கைகளை கழுவணும், தொண்டை வந்து அடிக்கடி சுத்தம் பண்ணுன்றது முக்கியமான விஷயம். மக்களுக்கு சொல்ல விரும்புறது என்னன்னா இந்த பண்டிகை காலங்களில் கூட்டங்களிலே ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அவசியம் ஏற்பட்டால் முகக்கவசம் கட்டாயம் அணிய வேண்டும். தடுப்பூசி போடாத கட்டாயம் போட்டுக்கணும். ஊரடங்கு தடுப்புகளுக்கு அவசியமே இல்லை. ஏன்னா முகக்கவசம் அணிந்து மக்கள் வந்து அந்த தனி பாதுகாப்பை வந்து பின்பற்றினால வாய்ப்பு இல்லை. ஆனா முக்கியமான இன்னொரு விஷயம் சொல்லணும் என்னன்னா, நம்ம மக்கள் மத்தியில போனதோட இறந்தவங்களும் சரி சீனாவில் இப்ப இருக்கிறவங்களும் சரி பாத்தீங்கன்னா எல்லாரும் வயதானவர்கள், முன்னோய் இருக்கிறவங்க, அந்த பிபி சுகர் இருக்கவங்க, டயபெட்டிஸ் ஹைப்பர்டென்ஷனுக்கு தான் நிறைய பேருக்கு அந்த நோய் வந்திருக்கிறது. அதனால அவங்க வந்து அதுக்கான சரியான சிகிச்சை எடுத்துக்கொள்றது ரொம்ப முக்கியமானது. சிகிச்சையை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும், அவர்களை தனிமைப்படுத்தணும். அந்த நோய் ஆல்ரெடி இருக்கிறவங்க, அதே மாதிரி நோய் எதிர்ப்பு சக்தி குறைஞ்சவங்க வந்து பொது இடங்களிலும் சரி இதெல்லாம் ஜனங்களோட மிக்ஸ் ஆகிறது எல்லாத்தையும் வந்து குறைக்கணும், குறைக்கணும். மேலும் பல்வேறு செய்திகளை விரிவாக பார்க்கலாம் இடைவேளைக்கு பிறகு.